வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி. 25/6/2022 சனிக்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம், வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள், பிறர் பொருள் பிறர்மனை ஆசை கொள்ளார் பிறவியிலேயே தூய்மை அமைய பெற்றோர் என்று சாமிஜி நமக்கு இந்த வரிகள் கொடுத்துருக்குறாங்க. இதற்கான கவிதை வரிகள். தேவையற்ற பொருட்கள் பல தேடி வாழ்வில் தேவை பெருக்கி துன்பம் அழிய கண்டோம். தேவைக்கு மேல் அதிகம் தீர்த்த தீங்குகளே 5 பழி வியாதி எல்மை தேவையற்ற பொருட்கள் இவை என்று அறிந்து திரும்ப தோன்றாது ஒழித்து தேவை பொருள் முடக்கும் தெளிவில்லாத ஒரு சிந்தனைக்கு முடிவு கட்ட முயற்சி செய்வோம் என்று சாமிஜி நமக்கு இந்த வரிகள் கொடுத்துருக்குறாங்க. சாமிஜி நமக்கு 7 எளிய முறைகள் ஆரம்ப காலத்தில் கொடுத்தாங்க. 4 வந்து இப்போ நடைமுறையில் இருக்குது. மற்ற 3 என்னென்னா விஞ்ஞானம் மெஞ்ஞானம் இணைந்த எளிய முறை விளக்கம். எளிய முறை திருமண நிகழ்ச்சி, இயற்கையோடு ஒட்டிய எளிய வாழ்க்கை என்ற ஒரு எளிய முறையான ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்தால் சிறப்பு என்று சாமிஜி சொல்லி வச்சாங்க. அதன் பிறகு காலத்தால் சாமிஜி அந்த 3 நாம் பயன்படுத்தி கொள்ளலாம், ஆனால் இந்த 4 அவசியம் என்று சொல்லி உடலுக்கு உயிருக்கு மனதுக்கு அறிவுக்கான எளிய முறை பயிற்சிகளை கொடுத்துருக்காங்க. இது நான் ஏன் இங்கே சுங்க வரல வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், நாம் இன்றைக்கி மற்றவர்கள் அவங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், அவங்க கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெரிய பெரிய வீடுகளெல்லாம் பார்த்து இன்றைக்கு அதன் பின்னால் நாம் மனதை செலுத்தி ஓடிக்கொண்டிருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், பலர் அதனால் கடன் சுமையாலையும் தன்னிடம் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் இழந்த நிலையிலையும் பல வகையில் அவங்க துன்பப்பட்டதை நாம் இன்றைக்கி கண் கூட பார்க்குறோம். ஆடம்பர பொருட்கள் வீட்டில் மற்றவர்கள் வாங்கிட்டாங்க, அந்த ஆடம்பர பொருட்கள் நம்ம வீட்டுக்கும் தேவை என்று ஆசைப்படக்கூடிய அந்த ஒரு நிலையில் நாம் டியூலையும் நாம் வந்து நம்மக்கிட்ட இருக்க பொருட்களை விட்டும் நாம் தேவையான பொருட்களை விட்டு தேவையற்ற பொருட்களை எல்லாம் வாங்கி இன்றைக்கு ஃபுல்லாக நாம் வீட்டில் நிரப்பி கொண்டிருக்கக்கூடிய நிலை இன்றைக்கு நாம் பரவலாக பார்க்குறோம். அப்போது நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானதை நாம் வைத்து கொண்டு வாழும்போது நமக்கு எந்த விதமான சிரமங்களும் இல்லை. ஆனால் தேவையற்ற பொருட்களை நமக்கு நிறைய சேர்த்துக்கொண்டே நம்ம வாழும்போது பார்த்திங்கன்னா நமக்கு பல வகையில் துன்பங்கள். இப்போ நாம் ஒரு வாடகை வீட்டில் வசிக்கிறோம், சொந்த வீடு வைத்திருக்கக்கூடியவங்க சிறப்பாக அவங்க தேவையான பொருட்கள் எல்லாம் நிறைவாக ஃப்ரிட்ஜிலேருந்து வாஷிங் மிஷின்லேருந்து ஏசியிலேருந்து என்னென்ன தேவையோ அத்தனையும் வாங்கி அவங்க வீடு ஃபுல்லாக நிரப்பி வச்சுருப்பாங்க. அப்போது நாமளும் அங்கே போக வர இருக்கும்போது அவங்களுடைய ஆடம்பரமான அந்த வாழ்க்கையை பார்த்துட்டு நாமளும் நம்ம வாழ நினைக்கும்போது அதற்கான ஒரு, இப்போ இன்றைக்கி ஏசி ஃபிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், மற்ற பொருட்கள் எல்லாம் வாஷிங் மிஷின்லேருந்து ஒவ்வொன்றும் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஃப்ரிட்ஜ்லேருந்து அத்தனைக்கும் தேவையான அந்த எலக்ட்ரிசிட்டி பில்லுலேருந்து ஒன்று ஒன்றும் நமக்கு ஏறிக்கொண்டே போகும். மற்றவர்கள் ஒரு கார் வச்சுருக்கிறாங்க, அவங்க 1-க்கு 2 டூ வீலர் வச்சுருக்குறாங்க என்பதையெல்லாம் நம்ம பார்த்து நாமளும் விரும்ப ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வாழ்க்கைக்கு துன்பத்தை கொடுக்கும்னு சாமிஜி சொல்கிறாங்க. நாம் வாழும் காலம் வரையிலும் நம்முடைய தேவைகளை ஒட்டி நாம் பயன்படுத்தி வாழும்போது நமக்கு எந்த வகையிலையும் சிரமங்களே ஏற்படாது. அந்த சிரமத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ளாமல் வாழ்வதே நம்முடைய பிறவியினுடைய நோக்கத்தை நாம் அடைவதற்கான ஒரு சிறந்த வழி. இப்போ ஒரு வீடு நம்ம வாடகைக்கு இருக்கிறோம், அதில் தேவையற்ற பொருட்கள் எல்லாம் நிறைய நம்ம மற்றவங்க மாதிரி சேர்த்துட்டு திரும்ப இன்னொரு வீடு நம்ம வாடகைக்கு பிடிக்கும்போது நாம் படுற கஷ்டம் நமக்கு தெரியும். இதையெல்லாம் அங்கே கொண்டு போய் செட் பண்ண ஒன்று, இதைவிட கொஞ்சம் பெரிய வீடாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நிலை வரும். இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய வாடகையை விட அங்கே அதிகமான ஒரு வாடகை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை வரும். இப்போ இதையெல்லாம் நாம் எந்த விதத்துலேயும் ஆரம்பத்தில் பொருட்களை சேர்க்கும்போது நாம் யோசிக்கிறது இல்லை. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறாரு, இறைவன் ஒருத்தன், இது என்னுடைய பங்களா, இது என்னுடைய மருத்துவமனை என்று ஒரு டாக்டர் சொல்லும்போது இறைவன் சிரிக்கிறானா?
ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால், அனைத்தும் இந்த இறையினுடைய இறையால் இறையினுடைய இறை துகளால் தோன்றியது. அப்படி இருக்கும்போது நாம் வாழும் காலவர்களை நம்ம பயன்படுத்தி வாழ்கிறோம். நம்ம நம்முடைய காலத்துக்கு பின்னாடி அதை பற்றி நம்ம நினைக்க போகிறதில்லை என்ற அந்த ஒரு இறை உண்மையை நம்ம மனதில் நிறுத்தி வாழணுங்க. சாமி சொல்கிற மாதிரி பிறவியிலேயே தூய்மை பெற்றோராக நாம் வாழணும்னு சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிற இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க.